Hi, ellarkum vanakkam. This is Sweta. Welcome to my channel Doodle Daddy. Inikku Doodle Daddy oda video la 10 things to know about Germany paakka porom. தெரிஞ்சுக்கிட்ட சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் ஜெர்மனி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 10 ரேண்டம் திங்ஸ் டு நோ அபவுட் ஜெர்மனி என்னென்னன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த வாட்டர் பாட்டில்ஸ், ஜூஸ் பாட்டில்ஸ் இல்லை டின்ஸ் வாங்கியிருந்தாலும் இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தூக்கி போட்டுவிடக்கூடாது. பிகாஸ் இதெல்லாம் ரீசைக்கிள் மிஷினில் போட்டோன்னா சர்டைன் அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் பீஃபன்னு சொல்லுவாங்க. இதுதான் பீஃபன் சிம்பிள். ஸோ ஒரு பாட்டிலில் பீஃபன் சிம்பிள் இருக்குது அப்படின்னாலே ரீசைக்கிள் மிஷினில் போட்டு நம்ம அமௌண்ட் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக பாட்டில் வாங்கும்போதே நம்ம இதுக்காக பே பண்ணியிருப்போம். ஸோ அந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்ஸில் இந்த மாதிரி ஒரு மிஷின் இருக்கும். இதில் பாட்டில்ஸ் ஒன்றொன்றா இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ரிசிப்ட் கிடைக்கும். ஸோ அந்த ரிசிப்டை நம்ம பில்லிங் கவுண்டரில் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாங்குகிற திங்ஸில் அதை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக ஒரு பாட்டிலுக்கு 25 cents அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பீஃபன் பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இங்கே கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை ஃபிஷ் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அங்கே ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் நிறைய போடுவாங்க. ஸோ நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது உங்கள் டேபிளில் மெனு கார்டு இருந்தால் அதையும் செக் பண்ணுங்கள். அதில் பீஃபன்னு மென்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபுட்டோட சேர்த்து பிளேட்ஸ்க்கும் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பிளேட்ஸ் அண்ட் கிளாஸஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது அதுக்கான அமௌண்ட் லைக் 1 euro அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கும்போது அதில் 2 types இருக்குது. ஒன்று ஸ்டில் வாட்டர், அது நார்மல் வாட்டர், அண்ட் இன்னொன்று கார்போனேட்டட் ஆர் சோடா வாட்டர், அதை ஸ்பார்க்லிங் வாட்டர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் சோடா வாட்டர் தான் இங்கே ரொம்ப காமனாக ஜெர்மன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அண்ட் அதில் தான் மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இங்கே வாட்டர் பாட்டில்ஸ் காசு கொடுத்து வாங்குறத விட டேப் வாட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே நிறைய பப்ளிக் பிளேசஸில் டேப் வாட்டர்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஜெர்மனில் தான் பேசுவாங்க. இது எங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறது. ஸோ சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் கூட பார்த்தீங்கன்னா பில்லிங் கவுண்டர்ஸில் அமௌண்ட் சொல்லும் போது கூட அது ஜெர்மனில் தான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் ரொம்ப ரேராக தான் பேசுவாங்க. நம்மளே தான் மானிட்டர் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே இருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் கூட ஜெர்மனில் தான் எழுதியிருக்கோம். கம்ப்ளீட்டாக பஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே ஜெர்மனில் தான் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இங்கே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டேஸில் ஜெர்மனியில் ஷாப்பிங்கே போக முடியாது. பிகாஸ் எந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் எந்த ஷாப்ஸுமே சண்டேஸில் இருக்காது. ஃபுல் ஜெர்மனி சண்டேஸில் க்ளோஸ்டாக இருக்கும். ரொம்ப பிஸியான பிளேசஸ் இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ், மெயின் ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் அங்கெல்லாம் மட்டும் சில ஷாப்ஸ் ரேராக ஓப்பனில் இருக்கும். ஸோ ஜெர்மனியில் மோஸ்ட் பாப்புலர் ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா டோனர் கபாப். இது ஒரு டர்க்கிஷ் ஃபுட் அண்ட் இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மீட் தான். நிறைய கபாப் ஷாப்ஸ் இருக்கும். அதில் மோஸ்ட்டாக பீஃப் அண்ட் போர்க் டோனர் கபாப்ஸ் தான் கிடைக்கும். செலக்டட் ஷாப்ஸில் தான் சிக்கன் அண்ட் வெஜ் டோனர் கபாப் கிடைக்கும். அண்ட் இதில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் டாப்பிங்ஸ் அண்ட் சாஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜெர்மனியில் இது ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஆன் த கோ ஸ்நாக். அடுத்து ஜெர்மனியில் மோஸ்ட் பாப்புலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரெட்ஸ். இங்கே ஆல்மோஸ்ட் 300 varieties ஆஃப் பிரெட்ஸ் பேக் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் சீட் பிரெட், ஹோல் கிரெயின் பிரெட், ஓட்ஸ் பிரெட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெர்மனியில் இன்னும் சில ஷாப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. கார்ட்ஸ் எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ சேஃபர் சைடுக்கு கேஷ் வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்து ஜெர்மனியோட மெயின் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரயில்வே சர்வீசஸ் பார்க்கலாம். எங்கெல்லாம் எஸ்னு ஒரு போர்டு இருக்கோ அது பார்த்தீங்கன்னா எஸ்பான் ரயில்வே ஸ்டேஷனை சிக்னிஃபை பண்ணுது. எஸ்பான்ல பார்த்தீங்கன்னா சில இடத்துல அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்ஸும் இருக்கும். அண்ட் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்பான் ஸ்டேஷன்லேயே வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். அதுலேயே நமக்கு தேவையான லாங்குவேஜ் சூஸ் பண்ணி டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஆப் யூஸ் பண்ணி டிக்கெட்ஸ் எடுத்துக்கலாம்.
அண்ட் பேமெண்ட்க்கு கேஷ் ஆர் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பான்க்கு எடுக்கிற டிக்கெட்டை நம்ம யூபான்ஸ் பஸ்ஸஸ் ஆர் ட்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக எடுக்கிற டிக்கெட்ஸ் பார்த்திங்கன்னா 2 hoursக்கு வேலிடாக இருக்கும். ஸோ ஹோல் டே ட்ராவல் பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா 1 day டிக்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இயர்லி டிக்கெட் பாசஸ் ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ ட்ரெயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க ரீஜனல் ட்ரெயின்ஸ், அதாவது லோக்கல் ட்ரெயின்ஸ், இதெல்லாம் செமி ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் அண்ட் எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் ஸ்டாப் ஆகும். அடுத்து ஐசி ட்ரெயின்ஸ், இது லோக்கல் ட்ரெயின்ஸ் விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய சிட்டிஸ் கனெக்ட் பண்ணும், அதே மாதிரி நிறைய ஸ்டாப்ஸும் இருக்கும். அண்ட் இதை விட ஃபாஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஐசிஇ இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ், இது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் எல்லா லார்ஜ் சிட்டிஸும் கனெக்ட் பண்ணும், ரொம்ப ஃபியூ ஸ்டாப்ஸ் தான் நிறுத்தும். அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் லோக்கல் ட்ரெயின்ஸ். மோஸ்டாக ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் சிம்பிள் இருக்குது அப்படின்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்மளோட சைக்கிள்ஸும் கூடவே கேரி பண்ணிக்கலாம். அண்ட் லோக்கல் ட்ரெயின்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா வைஃபை கனெக்டிவிட்டி ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு இருக்கும். அண்ட் ட்ரெயின்ஸில் டிக்கெட் செக்கர்ஸ் ரொம்ப ரெகுலராக வருவாங்க, பார்க்க ரொம்ப நார்மல் பர்சன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ டிக்கெட்ஸ் எடுக்காமல் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா 40-60 euros ஃபைன் பே பண்ணியாகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபான்ஸ் அண்ட் ட்ராம்ஸ், இது மோஸ்ட்டாக அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின்ஸ் தான். யூனு சைன் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா யூபான் ஸ்டேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட்டாக எஸ்பான் அண்ட் யூபான் ஸ்டேஷன்ஸ் இன்டர் கனெக்டடாக இருக்கும், பிகாஸ் எஸ்பான் ட்ரெயின்ஸ் எடுத்து போக முடியாத பிளேசஸ்க்கு யூபான் ட்ரெயின்ஸில் கனெக்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். யூபான்ஸ்க்கு யூபான் ஸ்டேஷன்லேயே டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லை எஸ்பான்க்கு யூஸ் பண்ணுற டிக்கெட்ஸே நம்ம யூபான்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பஸ்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹெச்னு சிம்பிள் போட்டிருக்கு அப்படின்னா அது பஸ் ஸ்டாப்பை சிக்னிஃபை பண்ணுது. மோஸ்ட்டாக பஸ் ஸ்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் இருக்கும், அதை பார்த்து நெக்ஸ்ட் பஸ்ஸோட டைமிங்ஸ் தெரிஞ்சுக்கலாம், இல்லைனாலும் கூகுள் மேப்ஸ்லேயே டைமிங்ஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. யூஸ்வலாக டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர்கிட்டயே வாங்கிக்கலாம், ஒரு ஆல்ரெடி எஸ்பான் யூபான்க்கு எடுத்த டிக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கூட டிரைவர்கிட்ட காட்டிக்கலாம். அண்ட் பஸ்க்குள்ளே என்டர் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் வழியாக தான் இருக்கும், அண்ட் அதர் டோர் எக்ஸிட்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் என்னென்னு யூஸ்வலாக டிரைவர் சீட்டுக்கு மேலே இருக்க எலக்ட்ரானிக் போர்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாப் நம்மளோட தான் இருந்தால் நம்ம சீட்ஸ்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கும், ஸோ அதை ப்ரெஸ் பண்ணதோ டிரைவருக்கு சிக்னல் போயிடும், அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்டாப்பில் நிறுத்திடுவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டாக்ஸி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் டாக்ஸிக்கு பெரிய ரோல் இல்லை, அண்ட் யூஸ்வலாக ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஏர்போர்ட்டுக்கெலாம் ஹெவி லக்கேஜ் கேரி பண்ணுறோம் அப்படின்னா தான் டாக்ஸி புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜெர்மனியில் இருக்கப்போ மோஸ்ட்டாக நம்மளை சுற்றி பைசைக்கிள் ரைடர்ஸ் அடிக்கடி பார்க்கலாம். மோர் தென் 80% ஜெர்மன்ஸ் கார்ஸ் ஆர் அதர் வெஹிக்கல்ஸ் வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் சைக்கிள் ரைடிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் பைசைக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் சைக்கிள்ஸ்க்குன்னு தனியாக பாத்வேஸும் இருக்கும். அடுத்து பைசைக்கிள் ஹையரிங் ஆப்ஷன்ஸும் இங்கே நிறைய இருக்குது. எஸ்பான் ஸ்டேஷன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்கும். அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இங்கே இருக்க ட்ரெயின்ஸ்லேயும் பைசைக்கிள்ஸ் கேரி பண்ணலாம், பட் எல்லா ட்ரெயின்லையும் அலோவ் பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்டாக லோக்கல் ட்ரெயின்ஸ்லலாம் கேரி பண்ணிக்கலாம். ஸோ ரோட் கிராஸ் பண்ணுறப்போ சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்டாக சிக்னல்ஸில் இந்த மாதிரி ஒரு எல்லோ பாக்ஸ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணதும் 5-10 seconds க்ரீன் சிக்னல் விழுந்துடும், அண்ட் அதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸ்க்கு தான் இங்கே ஹையர் ப்ரையாரிட்டி. நம்ம ரோட் கிராஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சாலே சிக்னல் இல்லைனாலும் கார்ஸ் நமக்காக ஸ்டாப் பண்ணி வழி விட்டுடுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெர்மன் லாஸ் படி இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது. நார்மலாக கூகுள் இமேஜஸ் கூட டவுன்லோட் பண்ண முடியாது, பிகாஸ் அதில் காப்பிரைட்ஸ் இருக்கும். ஸோ காப்பிரைட்ஸ் இருக்க எதுவுமே டவுன்லோட் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டூடல் டைரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.